இதுவங்கள் பட்டாம்பூச்சி. நீ இல்லாம மலர் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தாடான்னு கதிர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு ஒன்றும் ஹர்ட்லாம் ஆகலை, லைட்டா ஹர்ட் தான். மலருக்கு நான் அவ்வளோ தொல்லையாவா போயிட்டேன்? கதிர் வந்து என் கிட்ட சொல்ற அளவுக்கு என் தொல்லை இல்லாம அவ்வளோ நிம்மதியா இருந்திருக்கா போல. அவளை வெறுப்பேத்தி விளாடுவேன் இல்லைன்னு சொல்லலை, பட் ஐ தாட் ஷி லைக்ட் இட். ஒருவேளை நிஜமாவே அவளுக்கு என்ன பிடிக்கலையோ? அவ இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவளை பத்தி இவ்வளோ திங்க் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர். ஸோ நாம இனிமே நம்ம வேலையை பார்த்துட்டு கரெக்டா இருப்போம்னு நினைச்சிட்டே தூங்கலான பெட்டுக்கு போனேன். சுத்தமா தூக்கம் வரல. இன்னைக்கு ராத்திரி நமக்கு சிவராத்திரி தான் நினைச்சிட்டு எனக்கு பின்னாடி கிளாக் ஓட டிக் டிக் சவுண்ட கேட்டுட்டு சைலண்டா எப்ப விடியும்னு வெயிட் பண்ணிருக்கேன். இந்த பிரியாக்கும் மதன்கும் நடுவுல அப்படி என்னதான் இருக்கு? அவங்க ஆபீஸ்ல நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரியே தெரியல, பட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது பார்த்தா லவ்வர்ஸே தோத்து போயிடுவாங்க. நான் ஏன் மண்டை போட்டு குடைஞ்சிட்டு இருக்கேன்? நான் கண்டிப்பா அவங்கள பத்தி நினைக்கிறது நிறுத்தியாகணும், குறிப்பா அந்த மதனை பத்தி. இப்படி நினைச்சிட்டே தூங்க போனேன். பட் இந்த மனசு இருக்கே, இந்த மனசு எதை குறிப்பிட்டு திங்க் பண்ணாதன்னு சொல்றோமோ அதையே திரும்ப திரும்ப திங்க் பண்ண வச்சு வெறுப்பேத்தும். அப்படி இப்படின்னு புரண்டு படுத்து கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் முழிச்சு எழுந்து பார்த்தா விடிஞ்சு போச்சு. கரெக்ட் டைம்க்கு ஆஃபீஸ் கிளம்பி போனேன். நேற்று மாதிரி இன்னைக்கும் என் சீட்டில் மதன் இல்லை. நாட் சர்ப்ரைஸ்ட், பட் பிரியா எப்போவும் போல் என்னோட சீட்டை தேடி வந்து வழக்கம் போல் சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொல்லிட்டு போனாங்க. இந்த கதிர் எப்பவும் போல் அவனோட எல்லா பொருளும் தெரியற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டே எனக்கு குட் மார்னிங் சொன்னான். நான் போய் என்னோட சீட்டில் உட்காந்து என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். நேற்று மாதிரி நான் மதன் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. லன்ச் டைமும் வந்துச்சு. என்றைக்கும் இல்லாமல் கதிர் என் கூடவே பேசிட்டே கேண்டீன்குள்ள நுழைஞ்சான். அங்கே ஆல்ரெடி மதனும் பிரியாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் பிரியாவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் உட்காந்தேன். மதன் மறந்து கூட என் பக்கம் மூஞ்சிய திருப்பில. என்னாச்சு உனக்கு? எப்பயும் என்னை பார்த்த உடனே விருப்பத்தை ஏதாச்சும் பேசுவான். இன்னைக்கு என் முகத்து கூட பார்க்க மாட்டான். இப்படி எனக்குள்ள டவுட்ஸ் இருந்தாலும் நான் எதையும் முகத்துல காட்டிக்கல. பிரியா என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. பிரியாவும் மதன் மாதிரி தான் நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. நான் என்ன டைவர்ட் பண்றதுக்காக பிரியா என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க ட்ரை பண்ணேன். பட் அவங்க சொல்ற எதுவுமே என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. மதன் ஏன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறான்ற கேள்விதான் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு.